அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி டிசம்பர் 27ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். அடுத்து மார்க்கெட்டோட ரேஞ்சை வந்துட்டு ஆப்ஷன் டேபிள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஆப்ஷன் டேபிளில் நேற்று முடிவுற்ற அடிப்படையில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறது இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மெம்பர்ஷிப் இணை விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றவும். ஏற்கனவே மெம்பர்ஷிப் ஆனவங்க கண்டிப்பாக உங்களோட மெயில் ஐடியை வந்துட்டு நம்மளுக்கு பகிரணும். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணு இருக்குது. கண்டிப்பாக ஏற்கனவே மெம்பர்ஷிப் ஆனவங்க உங்களோட மெயில் ஐடியை பகிருங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் கிடைக்கும். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,073 இருக்குது. இப்போ நேரம் வந்து நம்மளுக்கு நேரம் இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. மார்க்கெட் என்ன நடக்கலாம், பட் இன்சைடு ஓப்பன், அதாவது நம்மளுக்கு ஹை, அதாவது மார்க்கெட்டோட ஹை எஸ்டர்டே ஹைக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்க போகுது. ஓப்பன் இருக்க போகும்போது இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ நேற்று நிஃப்டி வந்து க்ளோசிங் 18,014, ஃபியூச்சர் வந்து ஒரு 18,020ங்கும்போது நம்மளுக்கு பிரீமியம் ரொம்ப குறைவாக உள்ளது. இன்னும் நம்மளுக்கு 2 நாட்கள் தான் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறக்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராடல், இந்த இடத்துல 18,000 கால் அண்ட் புட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்குது. 17,900 கால் 17,900 புட் வந்து ஸ்ட்ராங்கல் இருக்குது. அதனால் சந்தை 17,900 18,100 இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்கும், விரும்ப செய்யும். நிஃப்டியோட குறுகிய லைனாக 17,910 18,109 சப்போர்ட், வைட் ரேஞ்சுனா 17,801 டு 18,199 ஆக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18,074 18,109 18,160 சப்போர்ட் லெவல், 17,958 17,910 17,844 ஆக இருக்கும். அப்போ நிஃப்டி ஒரு நாளோட ரேஞ்ச் இப்போதைக்கு 200 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் கொடுக்குறாங்க. அப்போ 200 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் குறைந்தபட்சம்னு வச்சுட்டாலும் கூட அப்போ மார்க்கெட்டோட மொமெண்டம் இன்றைக்கி ஹையுக்கு லோவுக்கும் குறைந்தபட்சம் ஒரு 150 to 200 புள்ளிகளாச்சு ஹையுக்கு லோவுக்குள்ள டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வேண்டும். முதல் பார்த்தா நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள சந்தை இருக்க விருப்பப்படுவாங்க. 17,844 18,160 இருக்க சந்தை வந்து விருப்பப்படுவார்கள். இது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையுக்கு லோவுக்கு, நேற்று ஹையுக்கு லோவுக்கும் ஒரு 1,300 புள்ளிகள் வித்தியாசம் வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்றைக்கும் ஒரு 500 to 800 புள்ளிகள் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதனுடைய அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 42,000 புட்டு 42,500 காலும் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்கல் வந்து 43,000 காலுக்கும் 42,200 புட்டுக்கும் இருக்குது. அப்போ சந்தை வந்து 42,200 43,000 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது இங்கே தென்படுது. இங்கே குறிகளின் 42,350 to 42,899, வைட் ரேஞ்ச் 42,051 to 43,149, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 42,756 42,863 43,117 சப்போர்ட் லெவல், 42,535 42,287 41,896. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.